नमक नोय बाधि अधिकम आक्सीजन सपोर्ट देवपड़े नम महत्व चिकित्सा पड़के वो आलमोस्ट 1600 पड़के 319 पेशेंट अः पॉजिटिव वो टोटली 64 सस्पेक्ट 85 नेगटिव अरुरी इलामारी सिम्टम्स ILI सिम्टम्स 138 पे सो इनकी 51 अड्मिशन सुरकमा चेन्नई पर नमक गिंडी कोरोना हास्पिटल ओमंडारार महत्वमने GH स्टानली महत्वमने कीलपाक महत्वमने अभी इलाम CDH नम्मलोड नम्म कालरा हास्पिटल एनकूडिय महत्वमने ESI अयनावरम आमा इलाम तनियार महत्वमने देवान इंडे GH स्टानली KMC महत्वमने अत्तिपेट कोरोना कवनिप्पु मैयत्तुलैयुम देवान महत्व इप्पो चेन्नैयोड नम्मलोड इंद महत्वक कल्लूरी महत्वमनैयोड 4888 कैपेसिटील 1137 पेशेंट्स तान इरुक्कांगा अदे नेरत्तिल ओरु महत्वमनैक्के एल्ला पेशेंट्सुम पोवदै तविर्कणुम सेकंड நம்ம மருத்துவரோட அனுமதியோட பண்ணோம். இப்போ கொரோனா நிலைமை பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மத்திய அரசு இந்தியாவில் 46 மாவட்டங்கள் எதில வந்து 70 விழுக்காடு கொரோனா நோயாளிகள் இருக்காங்களோ அதோட கிராஃபை போட்டுருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. 60 விழுக்காடு பாதிப்பு மகாராஷ்டிராவில் இருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை செங்கல்பேட் கோயம்புத்தூரோட பாதிப்பு அதில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது 1.7 விழுக்காடு. இப்போ இந்தியாவோட கிராஃப் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்தியாவில் மட்டும் 62632 பேஷண்ட்ஸ் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. சத்தீஸ்கட்ல 3162, பஞ்சாபில் 2805, கர்நாடகாவில் 2886, அதே மாதிரி குஜராத் MP போன்ற மாவட்டங்கள் எல்லாமே ஏர்முகம் இருந்து ஒரு 16-18 மாவட்டங்கள் ஏர்மா இருக்கு. சென்னை தமிழ்நாட்டிலையும் 2000 தாண்டி பதிவாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா அதிகாரிகள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. நம்ம அதிகாரி லெவல்லையும் நோய் கட்டுப்பாட்டு பகுதியை கண்காணிக்கும் ஒரு சற்று தோய்வு காணப்படுகிறது. மாவட்டம் மற்றும் உள்ளாட்சி அமைப்பும் சுகாதாரத்துறையும் இதை வந்து முடுக்கி விட்டுருக்கோம். தயவு செய்து நம்ம ஏற்கனவே நல்லா குறைச்ச அந்த கெயினை வந்து நம்ம ஸ்பாண்டர் பண்ணிடக்கூடாது. நல்லா பண்ணிவிட்டு இதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைக்ரோ பிளான், தட் இஸ் திட்ட வாரியாக பிளான் போட்டு சொல்லியிருக்கோம். டெஸ்ட்டு ட்ராக் ட்ரீட், தட் இஸ் சோதனை செய்கிறது, அவரை கண்டுபிடிக்கிறது, ட்ரீட்மெண்ட் செய்கிறது. இப்போ நீங்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்களுக்கு தஞ்சாவூரில் கூட்டாக வந்துடுது. அதே மாதிரி வேளாண்மையும் கால்நடை பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் மறுபடியும் கல்லூரிகளில் கூட்டாக பதிவாது. அவங்க லீவ் விட்டுட்டோன்னு சொன்னால் கூட சிலருக்கு இருக்கிறவங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுது. அப்படி வரும்போது 100-150 பேர் வந்துடுறாங்க. இது நம்ம 85,000-90,000 வரைக்கும் இந்த டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து ஒரு நபரை கண்டுபிடித்தால் குறைந்தபட்சம் அவரோட தொடர்புள்ள 30 நபர்களை டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு நோயோட கூட்டு கண்டுபிடிக்கப்படும் பொழுது அங்கே வந்து கண்காணிப்பையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நோய் கட்டுப்பாட்டு பகுதியை இது பண்ண சொல்லியிருக்கோம், டைட்டன் பண்ண சொல்லியிருக்கோம். குறிப்பாக அந்த பகுதிகள் ஏற்கனவே நம்ம IIT மூலமாக இத்திஹாஸ் என்ற ஒரு வெப்சைட் மூலமாக எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சுமார் இடங்களை கண்டுபிடிச்சு அந்தந்த மாவட்டங்களில் ப்ரியாரிட்டி வேக்சினேஷன் அந்த பகுதியில் நோய் பாதிக்கு உள்ளாகக்கூடிய 45 வயசுக்கு மேற்பட்டவருக்கு ப்ரியாரிட்டி வேக்சினேஷன் கொடுக்கறது, அந்த டார்கெட்டட் வேக்சினேஷன். அதே மாதிரி மாஸ்க் போடுவது, ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் பொறுத்தவரை நேற்றைய தினம் மட்டும் நம்ம 13,000 பேருக்கு ஃபைன் போட்டிருக்கோம். ஆக மொத்தம் நம்ம டோட்டல் ஃபைனை பார்த்திங்கன்னா நம்ம நேற்றைய தினம் 28.9 லட்சம் 13,856 பேருக்கு போட்டிருக்கோம். மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து 85,628 1.81 கோடி போட்டிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் இதையும் வந்து அந்த நோய் பதிவை செய்யும் பொழுது பல இடத்தில் கடந்த 3 நாட்களில் படிப்படியாக இந்த மாஸ்க் அணிவிதம் அதிகமானாலும் பலர் குறிப்பாக நம்மளோட நிகழ்ச்சிகள் போகிறது, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் கூட்டம்னா நீங்கள் எப்போவுமே ஒரு அரசியல் கூட்டத்தை பற்றி கேட்குறீங்க, பட் ஜென்ரலாக அந்த கூட்டத்தை தவிர கூட நமக்கு ஒரு ஆலயத்தின் கூட்டம் இல்லையா, ஒரு மத சார்ந்த கூட்டம் இல்லையா, கலாச்சார கூட்டங்கள், அங்கேயும் வந்து மக்கள் வந்து மாஸ்க் போடுறத தவிர்க்கிறாங்க. அதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இதை டைட்டன் பண்ணியிருக்கோம். தற்பொழுது மருத்துவத்துறை சார்ந்து தலைமை செயலர் வந்து ஏற்கனவே தெளிவான அறிவுரைகள் வழங்கியிருக்கிறார்கள். நமக்கு வந்து இந்த நோய் பதிவாகும் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை, சுமார் 4 விழுக்காடு பாசிட்டிவிட்டி வருது. தட் இஸ் 100 பேருக்கு எடுத்தால் 4 விழுக்காடு 4 பேருக்கு வருது. அதே மாதிரி கோயம்புத்தூரும் 3.6, தஞ்சாவூர் 3.1, செங்கல்பட்டு 3, திருவாரூர் 2.9, திருவள்ளூர் 2.6, திருப்பூர் 2.2, நாகப்பட்டினம் 2.1, காஞ்சிபுரம் சுமார் 2. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்திலும் அவுரங்காபாத்தில் 30 விழுக்காடு பாசிட்டிவ், சென்னையும் கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் ராயபுரம் பகுதியில் 30 விழுக்காடு பாசிட்டிவ், தமிழ்நாட்டில் 10 விழுக்காடு பாசிட்டிவ் நம்ம கண்டிருக்கோம். அதுலேருந்து நம்ம 1 விழுக்காடு கீழே மாநிலமும் 1.5 விழுக்காடு கீழே அனைத்து மாவட்டங்களும் இன்க்ளூடிங் சென்னை போன்ற மாவட்டம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ அது சில மாவட்டங்கள் குறிப்பாக 2 விதமாக பிரிச்சிருக்கோங்க. இந்த மாதிரி 2 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய சுமார் 9 மாவட்டங்கள், பாக்கி உள்ள 36 மாவட்டங்கள் 26 மாவட்ட 28 மாவட்டங்களில் 2க்கு கீழே தான் இருக்குது. பல மாவட்டங்களில் 0.1, பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி 0.1. அந்த மாவட்டங்கள் நோய் பதிவாகாத மாவட்டங்கள் இன்னும் டைட்டாக பிடிச்சி நோய் பதிவாகாமல் இருக்க நடவடிக்கை. நோய் 3க்கு மேலே நமக்கு வந்து 4, 5, திருவாரூரை கூட எடுத்துக்கொள்ளாங்க. 5 மாவட்டங்கள் 3க்கு மேலே இருக்குது. ஆனால் இன்னும் 3ங்கிறது வந்து நம்ம நோய் தொடர்பில் இருக்கும் பொழுது ஏறக்கூடும். அதனால்தான் பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, மிகுந்த கவனமோடு இருக்கணும். முடிந்தால் பணி செய்யப்போர் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்கூடிய வசதி உள்ளவர்கள், ஏற்கனவே நம்மளோட அதெல்லாம் அரசாணையில் இருக்குது, முடிந்த வரைக்கும் ஸ்டாகர் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது, கூட்டமுள்ள பகுதிகளில் கடையை தவிர்ப்பது, மத்தியான நேரத்தில் போகலாம், இல்லையா லேட் ஈவினிங் போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த நேரத்தில் பயன்படுத்தி நம்ம வந்து இந்த நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு பொதுமக்கள் கொடுக்கணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள்னு நீங்கள் கேள்வி. எல்லாம் ஏற்கனவே தலைமை செயலர் வந்து அந்த கடந்த வாரம் வந்து கலெக்டர்ஸ் மீட்டிங் போட்டாங்க, அதுக்கப்புறம் மருத்துவ வல்லுநர் குழு மீட்டிங் போட்டாங்க. நேற்றைய தினமே நான் சொல்லிட்டாங்க, கிருஷ்ணகிரி தவிர அனைத்து மாவட்டங்களையும் கோவிட் கவனிப்பு மையம் போட்டோம். இன்னொன்று, ஏற்கனவே நம்ம 1,38,000 படுக்கைகள் ஐடென்டிஃபை பண்ணோம். அதில் சுமார் 54,000 படுக்கைகள் மருத்துவமனையில் இருந்தது. அது சில காரணங்களினால், நோயாளிகளே வராத காரணத்தினால் இதர நோய்களுக்கு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு கோவிடுக்குன்னு தனியாக 54,000க்கு மேற்பட்ட படுக்கைகள் மருத்துவமனை லெவலில் வச்சுட்டோம். அதில் ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம். அதில் சுமார் 35,000-40,000 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியோடு இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் மருத்துவமனையில் 250 படுக்கை ஆக்சிஜனோடு தயார் பண்ணி வச்சுருக்கோம். மண்டே டியூஸ்டே போய்டும் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையிலும். இதே மாதிரி தான் கோயம்புத்தூர், சேலம், நம்மளோட திருவள்ளூர், அதே மாதிரி காஞ்சிபுரம், அங்கங்கேயும் என்னென்னா தனியார் மருத்துவக் கல்லூரியில் காலி இடங்கள் இருந்தாலும் அதையும் நம்ம டேக் ஓவர் பண்ணி அங்கேயும் ட்ரீட்மெண்ட்டுக்கான வசதிகள். எக்காரணத்து கொண்டும் இதில் மெயின் மெசேஜ் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, இளைஞர்கள் இந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து நமக்கு வந்து ஒரு 50 விழுக்காடு நோய் வந்து இந்த வயசுக்கு மேற்பட்டு வருது. இல்லை இந்த 18லேருந்து 45 வயசு இல்லை நோயாளிக்கு. இது பாருங்கள், இந்த தேசிய அளவில் இதே ட்ரெண்டு தான் போயிட்டுருக்குங்க. தேசிய அளவில் என்ன ட்ரெண்டு போகிறதுன்னா, இந்த தரம் நோய் அதிகமாக அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் அந்த மாதிரி உள்ள இடத்துல, குடிசை பகுதிகளில் கம்மியாகும், அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸில் கூட்டு இடங்கள். அது மட்டும் இல்லாமல் 18லேருந்து 45 வயசு வரைக்கும் 51 விழுக்காடு பதிவாருது, 45 வயசுக்கு மேலே இருக்கிறது 42 விழுக்காடு பதிவாருது. இந்த நேற்றைக்கு நம்ம எடுத்த இந்த ஒர்ஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸை எடுக்கும்பொழுது, ஆனால் இறப்பு வீதம் 45 வயசுக்கு மேலே 90 விழுக்காடு இறப்பு வீதமும், 18லேருந்து 45ல் 9 விழுக்காடு தான் இறப்பு பதிவாருது. இதனால் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு நோய் வந்தால் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ரிலீஸ் ஆகிடும். என்ன தவறு பண்ணுறாங்கன்னாக்க, அவர்கள் மூலமாக அவர் வீட்டுக்கு சென்று அவர் வீட்டில் இருக்கிற முதியோருக்கு கொடுக்கும் பொழுது பாதிப்பாருது. இதை தான் புரிஞ்சுக்கணும். இந்த நுண்கிருமியை பொறுத்தவரை அதோட டெக்னிக்லேயே என்னென்னா அந்த எந்த ஒரு மியூட்டேஷன் மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறது அந்த தன்னோட உருமாறுறதுக்கான காரணமே நம்ம அதுக்கு வழியை தடுக்கும் பொழுது புது வழி கண்டுபிடிக்கிறது. சில உருமாறுதல் பயனற்ற உருமாறுதல் விட்டுறது, பயனுள்ள உருமாறுதலை பயன்படுத்துறது. இப்போது இளைஞர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பள்ளிகளில் ஏன் வந்தது, அந்த பள்ளிகள் முதல்ல எக்ஸ்போஸே ஆகாமல் இருந்தாங்க. டக்குன்னு அவங்களுக்கு போகும்போது வேகமாக பரவ தொடங்கி தஞ்சாவூரில் 14க்கு மேற்பட்ட பள்ளிகள், அதுக்கப்புறம் கல்லூரிகளில் வந்தது, ட்ரைனிங் சென்டரில் வந்தது. ஸோ இது எல்லாம் என்ன காட்டுறதுன்னா எங்கே ஒரு கூட்டம் ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்காங்களோ அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நிறைய பாதுகாப்போட முதல்ல இருந்தாங்க, டக்குன்னு இப்போ கேஷுவலாக நிறைய இடத்துக்கு போகிறாங்க. கல்யாணம் அவங்களில் ஒருத்தருக்கு வந்து கூட்டாக வருது. இது வட சென்னையிலேயும் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தொண்டையார்பேட்டில் ஒரு கிளஸ்டர்னா ஒரே குடும்பத்தில் 7 பேர். ஸோ இதை புரிந்து கொண்டு பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மருத்துவ சார்ந்த அனைத்து நடவடிக்கையும் மூத்த வல்லுநர்கள் நடத்தியிருக்காங்க. நேற்றைய தினம் கூட எய்ம்ஸ் மருத்துவர்களோட கலந்தாலோசனையை சாரும் அவரோட டீமும் ட்ரீட்மெண்ட் புரோட்டோக்கால் அதே புரோட்டோக்கால் தான். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ரெமடெசிவிர், டோசிலிசுமேப், அதே மாதிரி லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், அப்புறம் டெக்ஸாமெத்ரோசோன், எனாக்சப், அதே மாதிரி டெக்ஸாமெத்ரோசோன், எனாக்சப், அதே மாதிரி க்ரோன் பொசிஷன் போன்றவை எல்லாமே மருத்துவ கல்லூரி மூத்த மருத்துவர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ட்ரைனிங்கும் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவம் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம ஏற்கனவே கபசுரக்குடி நீர், அதே மாதிரி சில மருந்துகள் பிரம்மானந்த பைரவி போன்றவை சித்த மருத்துவத்தையோ ஆயுர்வேதமோ, அதே மாதிரி யுனானியில் நோய் எதிர்ப்பு மருந்து, அதே மாதிரி நம்மளோட ப்ரீதிங் எக்ஸசைஸ் நேச்சுரோபதி, அது அனைத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இந்த நேரத்தில் படிப்படியாக நமக்கு நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, இது அத்தியாவசியம் இல்லையோ. ஸோ நம்ம இந்திய உலக அளவில் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் பொது வாழ்வை நடத்துவரோட கருத்து என்னென்னா இனிமேல் வருங்காலத்தில் கடந்த ஆண்டு நமக்கு மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அந்த தேவைப்பட்டது. இனிமேல் வருங்காலத்தில் அத்தியாவசிய பணிகள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி எல்லா பணியும் நம்ம செஞ்சோம். ஆனால் அப்போ நமக்கு ஒரு பயம் இருந்தது நோய் வருங்கிறதுனால. நம்ம நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் மருத்துவ வல்லுநர்கள் தொடர்ந்து செல்வது, நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். தடுப்பூசி கடந்த ஆண்டு தடுப்பூசி கிடையாது. தடுப்பூசி யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் இருக்கோ முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் தொலைநோக்கு பார்வையில் நமக்கு பயன்பெறும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கூட்டங்கள் இருக்கும்பொழுது நம்ம முடிந்த அளவுக்கு முடிந்தல கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும். முடிந்த அளவுக்கு உடனடியாக கை கழுவணும், தள்ளி நிற்க வேண்டும். அதே மாதிரி பொது டிரான்ஸ்போர்ட், பொதுவாக நம்ம பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்லாம் போகும்போது கட்டாயம் நம்ம மாஸ்க்கை போடணும். இதுதான் இந்த வழியை நம்ம பார்த்துட்டே இருப்போங்க. டெம்பர்டாக டெஃபினட்டாக இதற்கான ஒரு கோர் கமிட்டி வந்து தலைமை செயலர் அமைத்திருக்கார்கள். வருவாய்த்துறை கூடுதல் தலைமை செயலர் தலைமையில் வருவாய் நிர்வாக ஆணையாளர், நான் நிதித்துறை கூடுதல் செயலாளர், அதுக்கப்புறம் பொதுப்பணி துறை பிரின்சிபல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் நம்மளோட டாக்டர் உமாநாத் போன்றவர் அதில் இருப்போம். டெய்லி நம்ம இதோட ட்ரெண்டை ஆராய்ந்து, தேசிய லெவலில் இருக்கிற ட்ரெண்டை ஆராய்ந்து, மத்திய அரசும் அதற்கு அவ்வப்பொழுது ட்ரைனிங் அப்புறம் வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கும். அதன் அடிப்படையில் டெம்பர்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்ம மத்திய அரசோட பட்டியலில் 3 மாவட்டங்கள், 46 மாவட்டங்களில் சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் செங்கல்பட்டு நம்ம டேஞ்சர் ஜோன்னே அவங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு 46 மாவட்டங்களில் 70 விழுக்காடு நோய் பதிவாகுது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. டெஸ்ட்டு பண்ணும்போது உள்ள பல மாநிலங்களில் வந்து டெஸ்ட்டு ஆர்டிபிசிஆர் இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து மற்ற மாநிலங்கள் அதிகமாக, ஏன் மாநிலங்கள் கம்மியாங்கிற ஆங்கிலே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமேங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம 10 விழுக்காடு கீழே வரணும், இன்னொரு காலகட்டத்தில் 5 விழுக்காடு நோய் பதிவாரத்தில் கீழே வரணும், அதுக்கு அடுத்த கட்டத்தில் 1 விழுக்காடு கீழே கொண்டு வரணும்னெல்லாம் போனோம். தற்பொழுது ஜூன் மாதத்தில் ஒரு 60,000 டெஸ்ட்டுக்கு 6,993 ஜூலை 27 பதிவாச்சு. ஓகே. ஆனால் இப்போது 85,000 டெஸ்ட் பண்ணும்போது 2,300 2,100 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு பதிவாகுது. இது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் நமக்கு கவலை கூடக்கூடிய விஷயம் என்னென்னா 450 குறைந்தது இன்றைக்கி 4 மடங்கு 4.5 ஆல்மோஸ்ட் 4லேருந்து 5 மடங்கு ஒரு 3 மாதத்தில் ஏறி உள்ளது. அதே மாதிரி தேசிய அளவுலையும் உலக அளவுலையும் அதே ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கவனக்குறைவாக இருக்க முடியாது. ஒட்டுமொத்த நாட்டை பொறுத்தவரை நமக்கு 2 விழுக்காடு தான் 62,000-ல் நமக்கு 2,000 தான் அப்படின்னு நம்ம திருப்தியாக இருக்க முடியாது. நமக்கும் அவுரங்காபாத் போன்றவோ இல்லையா மும்பை போன்ற பூனே போன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்கணும்னா பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கிளாசிக்கல் ஒர்க், தட் இஸ் களப்பணியில் நிஜமான ஒர்க்கு, நோய் கட்டுப்பாட்டு பகுதி, அதே மாதிரி நோயை எடுக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது போன்ற அனைத்து பணிகளும் செய்யணும். அப்படி செஞ்சால்தான் முடியும். அதே மாதிரி வந்துடுது நோய் அப்படின்னா இவங்க மூலமாக முழுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இதுதான் ஒரு வழி. அதை தான் மத்திய அரசு மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பணியை கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் கடைசியாக, அதே மாதிரி ஹையஸ்ட் லெவலில் கண்காணிப்பு. டெய்லி நாங்கள் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறோம். ட்ரெண்டில் எந்தெந்த மாவட்டத்தில் நேற்றைய தினத்தோடு இன்றைக்கி அதிகமாக எப்படி நீங்கள் தொலைக்காட்சியில் கொடுக்குறீங்களோ அந்த லிஸ்ட்டை கொடுக்குறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த பகுதியில் கிளஸ்டர் வந்திருக்கு அப்படின்னு 7-8 பகுதி ஒவ்வொரு இந்த அதிகமாக பதிவாகக்கூடிய 5-6 மாவட்டங்கள் அதை எடுத்து அந்த மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியரும் அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி அதை ஃபைனோடையும் லிங்க் பண்ணுறோம். எப்படி வந்தது, கல்லூரியில் வந்ததா, பள்ளியில் வந்ததா, இல்லையா தானாக ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் வந்ததா, இல்லையா ஒரு கட்சி நிகழ்ச்சி போயிட்டு திரும்பி வந்ததா, அதை அனலைஸ் பண்ணி அதையும் நம்ம கண்காணிக்கிறோம். பல இடங்களில் பொதுமக்கள் அரசோட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத ஒரு சூழல் தான் இருக்குது. பொது போக்குவரத்து என்பது முழுமையாக பல்வேறு நபர்கள் செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்தாக தான் மாறி இருக்குது. இந்த கொரோனா பரவலை தடுக்கிற மேலும் அந்த ஊரடங்கு கட்டுப்பாடு தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? சுகாதாரத்துறையின் சார்பில் நம்ம அரசுக்கு என்ன சார் வலியுறுத்திருக்கோம்? சுகாதாரத்துறை சார்பில் இந்த கணக்கீடு ஏற்றுமுகமாக இருக்கக்கூடிய 7 மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தின் நிலைமையும் டெய்லி நம்ம இந்த கோர் கமிட்டிக்கு போட்டிருக்கோம். கோர் கமிட்டிங்கிறது நம்மளோட அரசு நியமித்த ஒரு மூத்த, இப்போ நான் உட்பட நம்ம கூடுதல் தலைமை செயலர் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் சப்மிட் பண்ணி அதற்கான ட்ரெண்ட் அனாலிசிஸ் நம்ம தலைமை செயலர் கொடுக்கணும். அதன் அடிப்படையில் தேவைக்கேற்ப நம்ம என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றினால் இன்னும் நோயை கட்டுப்படுத்த முடியுங்கிறது ஒரு டைனாமிக்காக டிசைட் பண்ணுவாங்க. அதிரடியாக நம்ம ஒரு மக்கள் பதட்டம் அடையக்கூடிய லெவலில் பண்ணக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே சில மாநிலங்கள் அப்படி அந்த முயற்சியை செய்து மிகப்பெரிய குழப்பத்தை கிரியேட் பண்ணி அவங்களாலேயே புதிய கிளஸ்டர் உருவாக்கியுள்ளது. ஸோ பொதுமக்கள்கிட்ட நம்ம அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படாமல் ஆக்கப்பூர்வமாக எதது முதல் கட்டமாக என்னோட அனுமானம் அத்தியாவசியம் இல்லாத பணிகள் படிப்படியாக, அதே மாதிரி நம்ம தள்ளி நின்று செய்யக்கூடிய பணிகள், தட் இஸ் ஸ்டாகர் பண்ணி மார்னிங் தனியாக ஈவினிங் எசென்ஷியல் சிற ஒரு தொழிற்சாலையை ஓட்டுவதற்கு நிரந்தர சில பணியாளர்கள் தேவைன்னா அவர்கள் அந்த பணியை நம்ம நிறுத்த முடியாது. அதே நேரத்தில் சில பணிகள் சர்வீஸ் செக்டாரில் நம்ம சிலது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், இல்லையா தனித்தனியாக பண்ணலாம். அதெல்லாம் படிப்படியாக நாங்கள் அந்த கோர் கமிட்டியில் டெசிஷன் எடுத்து நம்ம அன்லாக் 6 வரைக்கும் வந்திருக்கோம். அன்லாக் 4ஓ 5ஓ அதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பண்ணுவோம். பதற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம். பொதுமக்கள் இப்போவும் என்றால் அந்த கிளஸ்டர்ஸ் மூலமாக தான் பரவுறதுன்னு அறிந்து கூட்டங்களை தவிர்க்க எங்களோட வேண்டுகோள். அது அதற்கான அதிகாரியும் நான் இல்லை, இல்லை தயவு செய்துங்க. நம்ம ஆக்கப்பூர்வமாக சுகாதார வல்லுநர்கள் கருத்து மட்டுமில்லாமல் அனைத்து துறையினரோட பேசி தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நம்ம லைவ் டெலிவிஷனில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க, ஏற்கனவே உள்ள தலைமை செயலரோட ப்ரெஸ் ரிலீஸில் எல்லாமே உள்ளடங்கும். நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருந்தால் படிப்படியாக நமக்கு சில கட்டுப்பாடுகள் வரக்கூடிய நேரம். அதே நேரத்தில் நம்ம கர்ஃப்யூ லாக்டவுன் இரவு நேரத்தில் மூடப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அந்த மாதிரி நம்ம தேவையற்ற ரீதியில் வதந்தியை பரப்பக்கூடாது. அது என்னோட அன் उंगलोड़ा थोड़ी डेली नम्बर उड़ाद डेफिनेटा उंगलोड़ा नॉलेज इलाम अतिरिया ने पॉजिटिव आना அதே நேரத்தில் நமக்கு தஞ்சாவூர் ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்றால் பள்ளிகள் முடிந்த பிறகு அங்க வந்து கல்லூரிகள் மூட சொன்ன பிறகும் சில கல்லூரிகள் அப்புறம் சில நம்மளோட நன்சிரிக்கக்கூடிய மவுண்ட் கார்மல் அப்படிங்கற கூடிய இடத்திலும் ஒரு கிளஸ்டர் உருவாயிடுது கிளஸ்டர் உருவாகும்போது தேவையற்ற ரீதியில் ஒரு அவங்க வந்து அப்படி பார்த்தா நீங்கள் ஐஐஎம் அகமதாபாத் நம்ம கோட்டா ராஜஸ்தான்லேயும் அந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் வருது அது இயல்பு அப்படி இருக்கும்போது முழுமையாக சேச்சுரேஷன் டெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம் ஓகே ஓகே நெகட்டிவ் அவங்க இது அறிகுறி இல்லை ஆனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஐஎல்ஐ சிம்டம்ஸில் 138 பேர் ஸோ இன்றைக்கி 51 அட்மிஷன் சுருக்கமாக சொல்ல போனோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிண்டி கொரோனா ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓமண்டாரார் மருத்துவமனை இருக்குது ஜிஹெச் இருக்குது ஸ்டான்லி மருத்துவமனை இருக்குது கீழ்பாக் மருத்துவமனை இருக்குது அது இல்லாமல் சிடிஹெச் நம்மளோட நம்ம கால்ரா ஹாஸ்பிட்டல்னு எனக்கூடிய மருத்துவமனை இருக்குது இஎஸ்ஐ அயனாபுரம் இருக்குது ஆமாம் இது இல்லாமல் தனியார் மருத்துவமனை இருக்குது அரசு மருத்துவமனையில் தேவையான இடங்கள் வந்து ஜிஹெச் ஸ்டான்லி கேஎம்சி போன்ற மருத்துவமனைகள் இருக்குது அத்திப்பேட்டில் கொரோனா கவனிப்பு மையத்துலேயும் தேவையான மருத்துவம் இருக்குது இப்போது சென்னையோட நம்மளோட இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட 4818 கெப்பாசிட்டியில் 1137 பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க அதே நேரத்தில் ஒரு மருத்துவமனைக்கே எல்லா பேஷண்ட்ஸும் போவதை தவிர்க்கணும் செகண்டு நம்ம மருத்துவரோட அனுமதியோடு பண்ணோம் இப்போ கொரோனா நிலைமையை பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மத்திய அரசு இந்தியாவில் 46 மாவட்டங்கள் எதில் வந்து 70 விழுக்காடு கொரோனா நோயாளிகள் இருக்காங்களோ அதோட கிராஃபை போட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது 60 விழுக்காடு பாதிப்பு மகாராஷ்டிராவில் இருக்குது தமிழ்நாட்டில் சென்னை செங்கல்பேட் கோயம்புத்தூரோட பாதிப்பு அதில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது 1.7 விழுக்காடு இப்போ இந்தியாவோட கிராஃபு இப்படி போயிட்டுருக்கு இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்தியாவில் மட்டும் 62,632 பேஷண்ட்ஸ் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க சத்தீஸ்கட்டில் 3,162 பஞ்சாபில் 2,805 கர்நாடகாவில் 2,886 அதே மாதிரி குஜராத் எம்பி போன்ற மாவட்டங்கள் எல்லாமே ஏர்முகம் இருந்து ஒரு 16லேருந்து 18 மாவட்டங்கள் ஏர்மா இருக்குது சென்னை தமிழ்நாட்டிலையும் 2000ஐ தாண்டி பதிவாயிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா அதிகாரிகள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க நம்ம அதிகாரி லெவல்லையும் நோய் கட்டுப்பாட்டு பகுதியை கண்காணிக்கும் ஒரு சற்று தோய்வு காணப்படுகிறது மாவட்டம் மற்றும் உள்ளாட்சி அமைப்பும் சுகாதாரத்துறையும் இதை வந்து முடுக்கிவிட்டுருக்கோம் தயவு செய்து நம்ம ஏற்கனவே நல்லா குறைச்ச அந்த கெயினை வந்து நம்ம ஸ்பாண்டர் பண்ணிடக்கூடாது நல்லா பண்ணிவிட்டு இதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைக்ரோ பிளான் தட் இஸ் திட்ட வாரியாக பிளான் போட்டு சொல்லியிருக்கோம் டெஸ்ட்டு ட்ராக் ட்ரீட் தட் இஸ் சோதனை செய்கிறது அவரை கண்டுபிடிக்கிறது ட்ரீட்மெண்ட் செய்கிறது இப்போ நீங்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்களுக்கு தஞ்சாவூரில் கூட்டாக வந்துடுது அதே மாதிரி வேளாண்மையும் கால்நடை பல்கலை தஞ்சாவூரில் மறுபடியும் கல்லூரிகளில் கூட்டாக பதிவாது அவங்க லீவ் விட்டுட்டோன்னு சொன்னால் கூட சிலருக்கு இருக்கிறவங்களுக்கு வரும்பொழுது அவங்கள முழுமையாக இருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுது அப்படி வரும்போது 100லேருந்து 150 பேர் வந்துடுறாங்க இது நம்ம 85,000லேருந்து 90,000 வரைக்கும் இந்த டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் செகண்ட் வந்து ஒரு நபரை கண்டுபிடித்தால் குறைந்தபட்சம் அவரோட தொடர்புள்ள 30 நபர்களை டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஒரு நோயோட கூட்டு கண்டுபிடிக்கப்படும் பொழுது அங்கே வந்து கண்காணிப்பையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நோய் கட்டுப்பாட்டு பகுதியை இது பண்ண சொல்லியிருக்கோம் டைட்டன் பண்ண சொல்லியிருக்கோம் குறிப்பாக அந்த பகுதிகள் ஏற்கனவே நம்ம ஐஐடி மூலமாக இத்திஹாஸ் என்ற ஒரு வெப்சைட் மூலமாக எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சுமார் இடங்களை கண்டுபிடிச்சு அந்தந்த மாவட்டங்களில் ப்ரியாரிட்டி வேக்சினேஷன் அந்த பகுதியில் நோய் பாதிக்க உள்ளாகக்கூடிய 45 வயசுக்கு மேற்பட்டவருக்கு ப்ரியாரிட்டி வேக்சினேஷன் கொடுக்கறது அந்த டார்கெட்டட் வேக்சினேஷன் அதே மாதிரி மாஸ்க் போடுவது ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் பொறுத்தவரை நேற்றைய தினம் மட்டும் நம்ம 13,000 பேருக்கு ஃபைன் போட்டிருக்கோம் ஆக மொத்தம் நம்ம டோட்டல் ஃபைனை பார்த்திங்கன்னா நம்ம நேற்றைய தினம் 28.9 லட்சம் 13,856 பேருக்கு போட்டிருக்கோம் மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து 85,628 1.81 கோடி போட்டிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ஆனால் இதையும் வந்து அந்த நோய் பதிவை செய்யும் பொழுது பல இடத்தில் கடந்த 3 நாட்களில் படிப்படியாக இந்த மாஸ்க் அணிவிதம் அதிகமானாலும் பலர் குறிப்பாக நம்மளோட நிகழ்ச்சிகள் போகிறது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே கூட்டம்னா நீங்கள் எப்போவுமே ஒரு அரசியல் கூட்டத்தை பற்றி கேட்குறீங்க. பட் ஜென்ரலாக அந்த கூட்டத்தை தவிர கூட நமக்கு ஒரு ஆலயத்தின் கூட்டம் இல்லையா, ஒரு மத சார்ந்த கூட்டம் இல்லையா, கலாச்சார கூட்டங்கள், அங்கேயும் வந்து மக்கள் வந்து மாஸ்க் போடுறத தவிர்க்கிறாங்க. அதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இதை டைட்டன் பண்ணியிருக்கோம். தற்பொழுது மருத்துவத்துறை சார்ந்து தலைமை செயலர் வந்து ஏற்கனவே தெளிவான அறிவுரைகள் வழங்கியிருக்கிறார்கள். நமக்கு வந்து இந்த நோய் பதிவாகும் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை. சுமார் 4 விழுக்காடு பாசிட்டிவிட்டி வருது. தட் இஸ் 100 பேருக்கு எடுத்தால் 4 பேருக்கு வருது. அதே மாதிரி கோயம்புத்தூரும் 3.6, தஞ்சாவூர் 3.1, செங்கல்பட்டு 3, திருவாரூர் 2.9, திருவள்ளூர் 2.6, திருப்பூர் 2.2, நாகப்பட்டினம் 2.1, காஞ்சிபுரம் சுமார் 2. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்திலும் அவுரங்காபாத்தில் 30 விழுக்காடு பாசிட்டிவ், சென்னையும் கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் ராயபுரம் பகுதியில் 30 விழுக்காடு பாசிட்டிவ், தமிழ்நாட்டில் 10 விழுக்காடு பாசிட்டிவ் நம்ம கண்டிருக்கோம். அதுலேருந்து நம்ம 1 விழுக்காடு கீழே மாநிலமும் 1.5 விழுக்காடு கீழே அனைத்து மாவட்டங்களும் இன்க்ளூடிங் சென்னை போன்ற மாவட்டம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ அது சில மாவட்டங்கள் குறிப்பாக 2 விதமாக பிரிச்சிருக்கோங்க. இந்த மாதிரி 2 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய சுமார் 9 மாவட்டங்கள், பாக்கி உள்ள 36 மாவட்டங்கள், 28 மாவட்டங்களில் 2க்கு கீழே தான் இருக்குது. பல மாவட்டங்களில் 0.1, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி 0.3. அந்த மாவட்டங்கள் நோய் பதிவாகாத மாவட்டங்கள் இன்னும் டைட்டாக பிடிச்சி நோய் பதிவாகாமல் இருக்க நடவடிக்கை. நோய் 3க்கு மேலே நமக்கு வந்து 4, 5, திருவாரூரை கூட எடுத்துக்கொள்ளாங்க. 5 மாவட்டங்கள் 3க்கு மேலே இருக்குது. ஆனால் இன்னும் 3ங்கிறது வந்து நம்ம நோய் தொடர்பில் எடுக்கும் பொழுது ஏறக்கூடும். அதனால்தான் பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, மிகுந்த கவனமோடு இருக்கணும். முடிந்தால் பணி செய்யப்போர் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்கூடிய வசதி உள்ளவர்கள், ஏற்கனவே நம்மளோட அதெல்லாம் அரசாணையில் இருக்குது, முடிந்த வரைக்கும் ஸ்டாகர் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது, கூட்டமுள்ள பகுதிகளில் கடையை தவிர்ப்பது, மத்தியான நேரத்தில் போகலாம் இல்லையா, லேட் ஈவினிங் போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த நேரத்தில் பயன்படுத்தி நம்ம வந்து இந்த நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு பொதுமக்கள் கொடுக்கணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள்னு நீங்கள் கேள்வி. எல்லாம் ஏற்கனவே தலைமை செயலர் வந்து அந்த கடந்த வாரம் வந்து கலெக்டர்ஸ் மீட்டிங் போட்டாங்க, அதுக்கப்புறம் மருத்துவ வல்லுநர் குழு மீட்டிங் போட்டாங்க. நேற்றைய தினமே நான் சொல்லிட்டாங்க, கிருஷ்ணகிரி தவிர அனைத்து மாவட்டங்களையும் கோவிட் கவனிப்பு மையம் போட்டோம். இன்னொன்று, ஏற்கனவே நம்ம 1,38,000 படுக்கைகள் ஐடென்டிஃபை பண்ணோம். அதில் சுமார் 54,000 படுக்கைகள் மருத்துவமனையில் இருந்தது. அது சில காரணங்களினால், நோயாளிகளே வராத காரணத்தினால் இதர நோய்களுக்கு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு கோவிடுக்குன்னு தனியாக 54,000க்கு மேற்பட்ட படுக்கைகள் மருத்துவமனை லெவலில் வச்சுட்டோம். அதில் ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம். அதில் சுமார் 35,000-40,000 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியோடு இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் மருத்துவமனையில் 250 படுக்கை ஆக்சிஜனோடு தயார் பண்ணி வச்சுருக்கோம். மண்டே டியூஸ்டே போய்டும் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையிலும். இதே மாதிரி தான் கோயம்புத்தூர், சேலம், நம்மளோட திருவள்ளூர், அதே மாதிரி காஞ்சிபுரம், அங்கங்கேயும் என்னென்னா தனியார் மருத்துவக் கல்லூரியில் காலி இடங்கள் இருந்தாலும் அதையும் நம்ம டேக் ஓவர் பண்ணி அங்கேயும் ட்ரீட்மெண்ட்டுக்கான வசதிகள். எக்காரணத்து கொண்டும் இதில் மெயின் மெசேஜ் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, இளைஞர்கள் இந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து நமக்கு வந்து ஒரு 50 விழுக்காடு நோய் வந்து இந்த வயசுக்கு மேற்பட்டு வருது. இல்லை இந்த 18-45 வயசு இல்லை நோயாளிக்கு இது பாருங்கள். இந்த தேசிய அளவில் இதே ட்ரெண்டு தான் போயிட்டுருக்குங்க. தேசிய அளவில் என்ன ட்ரெண்டு போகிறதுன்னா, இந்த தரம் நோய் அதிகமாக அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் அந்த மாதிரி உள்ள இடத்துல, குடிசை பகுதிகளில் கம்மியாகும், அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸில் கூட்டு இடங்கள். அது மட்டும் இல்லாமல் 18-45 வயசு வரைக்கும் 51 விழுக்காடு பதிவாருது, 45 வயசுக்கு மேலே இருக்கிறது 42 விழுக்காடு பதிவாருது. இந்த நேற்றைக்கு நம்ம எடுத்த இந்த ஒர்ஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸை எடுக்கும்பொழுது, ஆனால் இறப்பு வீதம் 45 வயசுக்கு மேலே 90 விழுக்காடு இறப்பு வீதமும், பதினெட்டுலேருந்து 45ல் 9 விழுக்காடு தான் இறப்பு பதிவாகுது. இதனால் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு நோய் வந்தால் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ரிலீஸ் ஆகிடும். என்ன தவறு பண்ணுறாங்கன்னாக்க, அவர்கள் மூலமாக அவர் வீட்டுக்கு சென்று அவர் வீட்டில் இருக்கிற முதியோருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு பாதிப்பாகுது. இதை தான் புரிஞ்சுக்கணும். இந்த நுண்கிருமியை பொறுத்தவரை அதோட டெக்னிக்லேயே என்னென்னா, அந்த எந்த ஒரு மியூட்டேஷன் மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறது, அந்த தன்னோட உருமாறுறதுக்கான காரணமே நம்ம அதுக்கு வழியை தடுக்கும் பொழுது புது வழி கண்டுபிடிக்கிறது. சில உருமாறுதல் பயனற்ற உருமாறுதல் விட்டுறது, பயனுள்ள உருமாறுதல் பயன்படுத்துறது. இப்போது இளைஞர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பள்ளிகளில் ஏன் வந்தது, அந்த பள்ளிகள் முதல்ல எக்ஸ்போஸே ஆகாமல் இருந்தாங்க. டக்குன்னு அவங்களுக்கு போகும்போது வேகமாக பரவ தொடங்கி தஞ்சாவூரில் 16க்கு மேற்பட்ட பள்ளிகள், அதுக்கப்புறம் கல்லூரிகளில் வந்தது, ட்ரைனிங் சென்டரில் வந்தது. ஸோ இது எல்லாம் என்ன காட்டுறதுன்னா, எங்கே ஒரு கூட்டம் ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்காங்களோ, அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நிறைய பாதுகாப்போட முதல்ல இருந்தாங்க, டக்குன்னு இப்போ கேஷுவலாக நிறைய இடத்துக்கு போகிறாங்க. கல்யாணம் அவங்களில் ஒருத்தருக்கு வந்து கூட்டாக வருது. இது வட சென்னையிலேயே நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தொண்டையார்பேட்டில் ஒரு கிளஸ்டர்னால் ஒரே குடும்பத்தில் 7 பேர். ஸோ இதை புரிந்து கொண்டு பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மருத்துவ சார்ந்த அனைத்து நடவடிக்கையும் மூத்த வல்லுநர்கள் நடத்தியிருக்காங்க. நேற்றைய தினம் கூட எய்ம்ஸ் மருத்துவர்களோட கலந்தாலோசனையை சாரும் அவரோட டீமும் ட்ரீட்மெண்ட் புரோட்டோக்கால், அதே புரோட்டோக்கால் தான் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ரெமடெசிவிர், டோசிலிசுமேப், அதே மாதிரி லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், அப்புறம் டெக்ஸாமெத்ரோசோன், எனாக்சப், அதே மாதிரி டெக்ஸாமெத்ரோசோன், எனாக்சப், அதே மாதிரி ப்ரோன் பொசிஷன் போன்றவை எல்லாமே மருத்துவ கல்லூரி மூத்த மருத்துவர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ட்ரைனிங்கும் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவம் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம ஏற்கனவே கபசுரக்குடி நீர், அதே மாதிரி சில மருந்துகள், பிரம்மானந்த பைரவி போன்றவை சித்த மருத்துவத்தையோ ஆயுர்வேதமோ, அதே மாதிரி யுனானியில் நோய் எதிர்ப்பு மருந்து, அதே மாதிரி நம்மளோட ப்ரீதிங் எக்ஸசைஸ், நேச்சுரோபதி, அது அனைத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இந்த நேரத்தில் படிப்படியாக நமக்கு நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, இது அத்தியாவசியம் இல்லையோ. ஸோ நம்ம இந்திய உலக அளவில் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் பொது வாழ்வை நடத்துவரோட கருத்து என்னென்னா, இனிமேல் வருங்காலத்தில் கடந்த ஆண்டு நமக்கு மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அந்த தேவைப்பட்டது. இனிமேல் வருங்காலத்தில் அத்தியாவசிய பணிகள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி எல்லா பணியும் நம்ம செஞ்சோம். ஆனால் அப்போ நமக்கு ஒரு பயம் இருந்தது, நோய் வருங்கிறதுனால. நம்ம நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் மருத்துவ வல்லுநர்கள் தொடர்ந்து செல்வது, நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். தடுப்பூசி கடந்த ஆண்டு தடுப்பூசி கிடையாது. தடுப்பூசி யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் இருக்கோ முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் தொலைநோக்கு பார்வையில் நமக்கு பயன்பெறும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, கூட்டங்கள் இருக்கும்பொழுது நம்ம முடிந்த அளவுக்கு, முடிந்தல கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும். முடிந்த அளவுக்கு உடனடியாக கை கழுவணும், தள்ளி நிற்க வேண்டும். அதே மாதிரி பொது டிரான்ஸ்போர்ட், பொதுவாக நம்ம பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்லாம் போகும்போது கட்டாயம் நம்ம மாஸ்க்கை போடணும். இதுதான் இந்த வழியை நம்ம பார்த்துட்டே இருப்போங்க. டெம்பர்டாக டெஃபினட்டாக இதற்குன்னு ஒரு கோர் கமிட்டி வந்து தலைமை செயலர் அமைத்திருக்கார்கள். வருவாய்த்துறை கூடுதல் தலைமை செயலர் தலைமையில் வருவாய் நிர்வாக ஆணையாளர், நான் நிதித்துறை கூடுதல் செயலாளர், அதுக்கப்புறம் பொதுப்பணி துறை பிரின்சிபல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் நம்மளோட டாக்டர் உமாநாத் போன்றவர் அதில் இருப்போம். டெய்லி நம்ம இதோட ட்ரெண்டை ஆராய்ந்து, தேசிய லெவலில் இருக்கிற ட்ரெண்டை ஆராய்ந்து, மத்திய அரசும் அதற்கு அவ்வப்பொழுது ட்ரைனிங், அப்புறம் வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கும். அதன் அடிப்படையில் டெம்பர்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்ம மத்திய அரசோட பட்டியலில் 3 மாவட்டங்கள், 46 மாவட்டங்களில் சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் செங்கல்பட்டு நம்ம டேஞ்சர் ஜோன்னே அவங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒரு 46 மாவட்டங்களில் 70 விழுக்காடு நோய் பதிவாகுது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. டெஸ்ட்டு பண்ணும்போது உள்ள பல மாநிலங்களில் வந்து டெஸ்ட்டு RT-PCR இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து மற்ற மாநிலங்கள் அதிகமாக, ஏன் மாநிலங்கள் கம்மியாங்கிற ஆங்கிலே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமேங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம 10 விழுக்காடு கீழே வரணும், இன்னொரு காலகட்டத்தில் 5 விழுக்காடு நோய் பதிவாகிறதுல கீழே வரணும், அதுக்கு அடுத்த கட்டத்தில் 1 விழுக்காடு கீழே கொண்டு வரணும்னு எல்லாம் போனோம். தற்பொழுது ஜூன் மாதத்தில் ஒரு 60,000 டெஸ்ட்டுக்கு 6,993 ஜூலை 27 பதிவாச்சு. ஓகே. ஆனால் இப்போது 85,000 டெஸ்ட் பண்ணும்போது 2,300 2,100 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு பதிவாகுது. இது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் நமக்கு கவலை கூடக்கூடிய விஷயம் என்னன்னா 450 குறைந்தது இன்றைக்கி 4 மடங்கு 4.5 ஆல்மோஸ்ட் 4 மடங்கு ஒரு 3 வாரத்தில் ஏறி உள்ளது. அதே மாதிரி தேசிய அளவிலையும் உலக அளவிலையும் அதே ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கவனக்குறைவாக இருக்க முடியாது. ஒட்டுமொத்த நாட்டை பொறுத்தவரை நமக்கு 2 விழுக்காடு தான், 62,000-ல் நமக்கு 2,000 தான் அப்படின்னு நம்ம திருப்தியாக இருக்க முடியாது. நமக்கும் அவுரங்காபாத் போன்றவோ இல்லையா மும்பை போன்ற புனே போன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்கணும்னா பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கிளாசிக்கல் ஒர்க், தட் இஸ் களப்பணியில் நிஜமான ஒர்க்கு, நோய் கட்டுப்பாட்டு பகுதி, அதே மாதிரி நோயை எடுக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது போன்ற அனைத்து பணிகளும் செய்யணும். அப்படி செஞ்சால்தான் முடியும். அதே மாதிரி வந்துடுது நோய் அப்படின்னா இவங்க மூலமாக முழுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இதுதான் வழி. அதை தான் மத்திய அரசு மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பணியை கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் கடைசியாக, அதே மாதிரி ஹையஸ்ட் லெவலில் கண்காணிப்பு. டெய்லி நாங்கள் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறோம். ட்ரெண்டில் எந்தெந்த மாவட்டத்தில் நேற்றைய தினத்தோடு இன்றைக்கி அதிகமாக எப்படி நீங்கள் தொலைக்காட்சியில் கொடுக்குறீங்களோ அந்த லிஸ்ட்டை கொடுக்குறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த பகுதியில் கிளஸ்டர் வந்திருக்கு அப்படின்னு 7-8 பகுதி ஒவ்வொரு இந்த அதிகமாக பதிவாகக்கூடிய 5-6 மாவட்டங்கள் அதை எடுத்து அந்த மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியரும் அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி அதை ஃபைனோடையும் லிங்க் பண்ணுறோம். எப்படி வந்தது, கல்லூரியில் வந்ததா, பள்ளியில் வந்ததா, இல்லையா தானாக ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் வந்ததா, இல்லையா ஒரு கட்சி நிகழ்ச்சி போயிட்டு திரும்பி வந்ததா, அதை அனலைஸ் பண்ணி அதையும் நம்ம கண்காணிக்கிறோம்.